கூற்று ஒன்று ரெண்டு சரி தவறு சொல்லுங்க, அதுக்கு முன்னாடி நான் இது பண்ணிடுறேன். ஸோ ரெண்டு கூற்று இருக்கு. கூற்று நம்பர் ஒன், கூற்று நம்பர் ரெண்டு. சரி தவறு ரெண்டுமே இது ரெண்டுமே கரெக்ட் தான். இந்தியாவினுடைய வடமுனை இந்திரா கோள்னு சொல்லுவாங்க. இந்தியாவினுடைய வடமுனை இந்திரா கோள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்திரா கோள் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜம்மு காஷ்மீர்ல தான் இருக்குது. இந்திரா கோள் எங்க இருக்கு? ஜம்மு காஷ்மீர்ல தான் இருக்கு, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் குவஸ்டின். இந்தியாவினுடைய இயற்கை அமைப்பு, ஓகே அடுத்த ரெண்டு கொடுக்கலாம், இந்த ரெண்டு கூற்று சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒரு கூற்று, இது ஒரு கூற்று. சரி தவறு இமயமலைகள் உலகினுடைய இளமையான மற்றும் மிக சரியான மலை தொடராகும். இமயமலைகள் சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தான் உருவானது. சூப்பர், ரெண்டுமே வந்து ட்ரூ தான், ரெண்டுமே ட்ரூ தான். ஓகே, நெக்ஸ்ட் குவஸ்டின். மத்திய ஆசியாவினுடைய உயரமான மலைத்தொடரையும் இமயமலையும் இணைக்கும் பகுதி எது? மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடரையும் இமயமலையும் இணைக்கும் பகுதி. சூப்பர் ஆன்சர், பாமிர் முடிச்சு. பாமிர் முடிச்சுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னது? பாமிர் முடிச்சுக்கு இன்னொரு பெயர். உலகின் கூரை, ரூட் ஆஃப் உலகின் கூரை, ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு, ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு. ஓகே, நெக்ஸ்ட் குவஸ்டின். இந்தியாவினுடைய பெரு அரணாக உள்ள இமயமலையை எத்தனை உட்பிரிவுகளாக பிரிக்கலாம்? இமயமலையினுடைய உட்பிரிவுகள் மொத்தம் எத்தனை? இமயமலைகளில் எத்தனை உட்பிரிவுகள் இருக்கு? மூணு உட்பிரிவுகள் இருக்கு, ஓகேங்களா? எத்தனை? மூணு உட்பிரிவுகள் இருக்கு, ஓகேங்களா? அந்த மூணு உட்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரோன்ஸ் இமயமலை, இமயமலைகள், கிழக்கு இமயமலை. ட்ரோன்ஸ் இமயமலை, இமயமலைகள், கிழக்கு இமயமலை, ஓகேவா? ஸோ இந்த மூணு வகை தான். ஓகே, நெக்ஸ்ட் குவஸ்டின். இந்தியாவினுடைய மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர், இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர்,
ஆரவள்ளி மலைத்தொடர். என்னது? ஆரவள்ளி மலைத்தொடர். ஓகே, இந்த ட்ரோன்ஸ் இமயமலை தொடர் இருக்கு பாத்தீங்களா, அது எங்க இருக்கு? ட்ரோன்ஸ் இமயமலைகள் எந்த பகுதியில் அமைந்துள்ளது? ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், மேப் ஞாபகம் வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீர், திபெத். ஓகேங்களா, ட்ரோன்ஸ் இமயமலைக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னது? ட்ரோன்ஸ் இமயமலைக்கு இன்னொரு பெயர் இருக்கு, அது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ட்ரோன்ஸ் இமயமலைக்கு இன்னொரு பெயர் இருக்கு. திபெத்தியன் இமயமலை, மேற்கு இமயமலை. ஓகே, இன்னொரு பெயர் வந்து பாத்தீங்கன்னா, திபெத்துல இந்த இமயமலைகள் அதிகமா இருக்கிறதுனால திபெத்தியன் இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஓகே. இந்த ட்ரோன்ஸ் இமயமலைகள் மேற்கு கிழக்கு பகுதிகளில் எவ்வளவு கிலோமீட்டர் அகலம், எவ்வளவு கிலோமீட்டர் ரெண்டு சைடும், மேற்கு கிழக்கு பகுதியிலையும் மையப்பகுதியிலும் எவ்வளவு கிலோமீட்டர் அகலம்? நாற்பது கமா இருநூத்தி இருபத்தி அஞ்சு. நாற்பது கமா இருநூத்தி இருபத்தி அஞ்சு. இந்த ட்ரோன்ஸ் இமயமலை பகுதியில் காணப்படக்கூடிய பாறை பேர் என்னது? அது என்ன கிரானைட் பாறை? ட்ரோன்ஸ் இமயமலை பகுதியில் இருக்கக்கூடிய பாறை பகுதி, அந்த பாறை பகுதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெர்சியரி கிரானைட் பாறை. ஓகேவா, எனது டெர்சியரி கிரானைட் பாறை. ஓகே, ஒரு மூணு கூற்று கொடுத்துருக்கேன். இந்த மூணு கூற்றுல எது சரி தவறுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கூற்று நம்பர் ஒன், இவை இமயமலை பத்தி. இவருப்பா, இது இமயமலையை பத்தி நான் சொல்லியிருக்கேன். இமயமலை நடுவில் ரெண்டாவதா இருக்கும் பார்த்தீங்களா, ட்ரோன்ஸ் இமயமலைக்கு அப்புறம் இமயமலைன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது மத்திய இமயமலைக்கு. அது பத்தின இன்ஃபர்மேஷன்ல எது சரி தவறுன்னு சொல்லுங்க. மொத்தம் மூணு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ மூணுமே கரெக்டு தான், மூணுமே கரெக்டு தான். ஸோ இந்த டவுட்ஸ் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். வடக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு எடிஷனில் அங்காரான்னு கொடுத்துருப்பாங்க, நியூ எடிஷனில் யுரேசியான்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஸோ ஆக்சுவலாக ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சேம் தான். ஓகேங்களா, நியர்பை இருக்கக்கூடிய பிளேஸ் தான். இது உங்களுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, அடுத்த ஒரு இதில் உங்களுக்கு கிளியராக நான் சொல்கிறேன். சரிங்களா, ரெண்டுமே சரி தான், ரெண்டுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஆப்ஷன்ல எது கொடுத்தாலும் நீங்க போடுங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन ஓகே இந்த இமயமலை மலைத்தொடரினுடைய மூன்று பிரிவுகள் இமயமலை மலைத்தொடரினுடைய மூன்று பிரிவுகள் மென்ஷன் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன மலைத்தொடர்ன்னு இமயமலை மலைத்தொடரினுடைய மூன்று பிரிவுகள் என்னென்ன இமாத்ரி இமாச்சல் சிவாலிக் இமாத்ரி இமாச்சல் சிவாலிக் அதுல பெரிய இமயமலைகளுக்கு என்ன சொல்லுவாங்க பெரிய இமயமலைகளுக்கு என்ன பேரு இமாத்ரி சிறிய இமயமலைக்கு என்ன பேரு அதே மாதிரி வெளி இமயமலைக்கு என்ன பேரு பெரிய இமயமலைக்கு இமாத்ரி சின்ன இமயமலைக்கு ஹிமாச்சல் அவுட்ருக்கு வந்து சிவாலிக் வெளிப்பகுதி ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பெரிய இமயமலை அதாவது இமாத்ரி மலையினுடைய சராசரி அகலம் மற்றும் உயரம் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் 6000 மீட்டர் ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் சோ ஆன்சர் பண்ணுங்க இந்த ரெண்டு கூற்றுல எது சரி பெரிய இமயமலை குறித்த கூற்றுக்குள் சரியானது ரெண்டுமே கரெக்ட் தான் போத் ஆர் ட்ரூ எவரெஸ்ட் கஞ்சன்ஜங்கா ஆகியவை எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளன
ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தனா இமாத்ரி இமாத்ரி மலைத்தொடர் தான் வந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த ரெண்டு மலைத்தொடரனுடைய உயரம் உயரம் எவ்வளவு? இந்த இரண்டு மலைத்தொடரனுடைய உயரம் சோ இது 85-86 எவரெஸ்ட் 88-48 ஓகே. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உலகில் உள்ள 14 உயரமான சிகரங்களில் இமயமலை எத்தனை சிகரங்களை தன்னகத்தை கொண்டுள்ளது? ஒன்பது. எத்தனை? ஒன்பது. ஓகே, சிறிய இமயமலைகள் அல்லது இமாச்சலினுடைய சராசரி அகலம் எவ்வளவு? எண்பது கிலோமீட்டர். எவ்வளவு? 80 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், புகழ்பெற்ற வாழிடங்களான கோடை வாழிடங்களான சிம்லா, முசோரி, நைனிடால், அல்மோரா, ராணிகட், டார்ஜிலிங், இதெல்லாம் வந்து எந்த மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கு? இமாச்சல். எதுல? இமாச்சல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய், பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் கைபர் கணவாய். அடுத்து சிவாலிக் மலைத்தொடரனுடைய உயரம் ஆன்சர் 1000 மீட்டர்.
ஆன்சர் 1000 மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். க்வெஸ்சன் பார்த்துக்கங்க, சிவாலிக் மலைத்தொடரனுடைய கூற்றுகளில் ஒரே ஒரு கூற்று இதில் தப்பாக இருக்குது. அது எந்த கூற்றுன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. சிவாலிக் மலைத்தொடர் குறித்த கூற்றுகளுள் தவறானது எது? ஒன்றே ஒன்று தப்பாக இருக்குது, அது எதுன்னு மட்டும் நீங்கள் கண்டுபிடிங்க. ஓகே, இது கூற்று நம்பர் ஒன், இது கூற்று நம்பர் டூ, இது கூற்று நம்பர் த்ரீ, இது கூற்று நம்பர் ஃபோர். ஃபர்ஸ்ட் ஒன் ராங்கா ரூபினி, பத்மா, ஏன் ஆப்ஷன் சி தப்பு? தப்புன்னு போடுறவங்க எதை தப்புன்னு போட்டுட்டு போடணும், ராங்குன்னு போட்டது பக்கத்துலேயே அதையே டைப் பண்ணணும். ராங்குன்னு மட்டும் போட்டால் போதுமா? ஸோ இது தொடர்ச்சியான மலைத்தொடர் கிடையாது, தொடர்ச்சி அற்ற மலைத்தொடர், இது சிவாலிக் மலைத்தொடர். சரிங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சிவாலிக் மலைத்தொடரனுடைய கிழக்கு பகுதி எவர் அழைக்கப்படுகிறது? டூஎஸ், கிழக்கு பகுதி டூஎஸ், இதே மேற்கு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா டூன்கள். ஓகேங்களா, மேற்கு பகுதி என்னது? டூன்கள். கிழக்கு பகுதி டூஎஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பாப்லா, அபோர், மிஸ்மி, பட்காய்பாம், நாகா, மணிப்பூர், மிக்கிர், காரோ, காசி மற்றும் ஜெயந்தியா, இந்த குன்றுகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பேர் இருக்கு? பூர்வாஞ்சல் குன்றுகள். என்னது? பூர்வாஞ்சல் குன்றுகள். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இங்க பாருங்க, இமயமலையினுடைய முக்கியத்துவம், இமயமலையினுடைய முக்கியத்துவம், அதனுடைய கூற்றுகளில் எது சரி தப்புன்னு சொல்ல போறீங்க. சரிங்களா, க்வெஸ்சன் பார்த்துட்டீங்கன்னா இமயமலையினுடைய முக்கியத்துவத்தில் சரியானதை தேர்ந்தெடுத்துள்ளது. இப்ப ஆன்சர் பண்ணுங்க. கூற்று நம்பர் ஒன், இந்தியாவினுடைய பருவ காற்றை தடுத்து வட இந்திய பகுதிக்கு கனமழையை கொடுக்கிறது, வற்றாத நதிகளினுடைய பிறப்பிடம், இயற்கை அழகின் காரணமாக வடக்கு மலைகள் சுற்றுலா பயணிகளுடைய சொர்க்கமாக திகழ்கிறது, வனப்பொருட்கள் சார்ந்த தொழிலகங்களுக்கு மூலப்பொருட்களை அளிக்கிறது, மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் குளிர் காற்றை தடுத்து இந்தியாவிலே குளிரிலிருந்து காக்கிறது. போத் ஆர் ட்ரூவா? நான் நாலு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், அது என்ன போத் ஆர் ட்ரூ?
ஒரு ஃப்ளோவில் போடுறீங்க எல்லாரும். எல்லாமே கரெக்ட் தான், எல்லாமே சரி. ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன். வடபெரும் சமவெளியினுடைய நீளம். ரெண்டாயிரத்தி 400 கிலோமீட்டர். ஓகே அதிகப்படியான ஈரப்பதம் கொண்ட பகுதியாகவும் காடுகள் வளர்வதற்கு பல்வேறு விதமான வனவிலங்குகள் வாழ்வதற்கும் ஏற்றதாக உள்ளது எது? அது பெயர் என்ன? தராய் மண்டலம். அதனுடைய பெயர் என்னது? தராய் மண்டலம். ஓகே இப்ப பாங்கர் சமவெளி. பாருங்க பாங்கர் சமவெளி இதனுடைய கூற்றுகள்ல தவறானது எது அப்படிங்கிறது சொல்ல போறீங்க. ஓகேங்களா? பாங்கர் சமவெளி க்வெஸ்சன் பார்த்துப்பீங்க. ஸோ இந்த நாலு கூற்றுல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கூற்று இது, ரெண்டாவது கூற்று, தேர்டு. ஸோ ஃபோர்த் ஒன், இம்மண் வேளாண்மைக்கு உகந்ததாக இல்லை அப்படின்ட்டு இருக்கு. உகந்தது, பாங்கர் சமவெளியில் இருக்கக்கூடிய மண் வேளாண்மைக்கு உகந்த மண் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்படும் புதிய வண்டல் மண் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? காதர் சமவெளி. ஓகேல, என்னது? காதர் சமவெளி.
ஓகே, மண்டல் சமவெளியில உயர்நில பகுதிக்கு என்ன பெயர்? மண்டல் சமவெளியில் உயர்நில பகுதிக்கு என்ன பெயர்? சதுப்பு நில பகுதிக்கு என்ன பெயர்? உயர்நில பகுதி சார்ஸ். சதுப்பு நில பகுதி பில்ஸ். வட இந்திய பெரும் சமவெளியை காலநிலை மற்றும் நிலப்பரப்பினுடைய பண்புகளின் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? நான்கு வகை. ஓகேங்களா? ராஜஸ்தான் சமவெளி ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கில் உள்ள ஏறத்தாழ எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரவியுள்ளது? ஆன்சர் 175,000. 175,000. ஓகே, இந்த சமவெளி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆறுகளுடைய படிவுகளால் உருவாகியுள்ளது? இந்த சமவெளி எந்த ஆறுகளுடைய படிவுகளால் உருவானது? அது சொல்லுங்க பார்க்கலாம். எது இந்த ராஜஸ்தான் சமவெளி? தேனி லூனி மற்றும் மறைந்து போன சரஸ்வதி. சரி, இந்த சாம்பார் ஏரி புஷ்கர் ஏரிம்பாங்களே, அது எந்த சமவெளியில இருக்கு? ராஜஸ்தான் சமவெளி. ஓகே, ரெண்டு கூற்றுகள்ல எது சரி எது தப்பு? ரெண்டுமே கரெக்ட். போத் ஆர் ட்ரூ. பஞ்சாப் ஹரியானா சமவெளி எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது?
1.75 lakhs. கங்கை சமவெளி three point seven five lakhs. பிரம்மபுத்திரா சமவெளியினுடைய பெரும்பகுதி எந்த பகுதியில் அமைந்துள்ளது? ஆன்சர் அஸ்ஸாம். ஆன்சர் அஸ்ஸாம். அடுத்தது, பிரம்மபுத்திரா சமவெளி எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் காணப்படுகிறது? Fifty six point two seven five. Okay, next question. வட இந்திய சமவெளிக்கு தெற்கே அமைந்துள்ள தீபகற்ப பீடபூமியினுடைய பரப்பளவு. ஸோ ஆன்சர் 16 லட்சம் சதுர கிலோமீட்டர். தீபகற்ப பீடபூமியினுடைய உயர்ந்த சிகரமான ஆனைமுடி சிகரத்தினுடைய உயரம். இருபத்தி ஆறு புள்ளி தொண்ணூத்தி அஞ்சு மீட்டர். எந்த ஆறு தீபகற்ப பீடபூமியை இரும்பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறது? நர்மதை. ஓகே, தீபகற்ப பீடபூமியினுடைய வடப்பகுதி என்ன, தென்பகுதி என்ன? வடப்பகுதி மத்திய உயர்நிலங்கள், தென்பகுதி தக்காண பீடபூமி. தென்பகுதி தக்காண பீடபூமி.
சரி ஓகே. இப்ப இந்த கோதாவரி, காவிரி, மகாநதி, கிருஷ்ணா இதெல்லாம் எந்த கடல்ல கலக்குது? அதே மாதிரி நர்மதை தபதி இது எந்த கடல்ல? கோதாவரி, காவிரி, மகாநதி, கிருஷ்ணா இது எந்த கடல்ல கலக்குது? இது வங்காள விரிகுடா. நர்மதை தபதி அரபிக்கடல்ல. ஆரவளி மலைத்தொடர் குஜராத்திலிருந்து ராஜஸ்தான் வழியே டெல்லி வரை சுமார் எத்தனை கிலோமீட்டர் வரை நீண்டுள்ளது? ஆன்சர் 700. அடி சொல்றீங்க 400, 300, 500, 600, 700 என்று. ஆன்சர் 700. ஆரவளி மலைத்தொடரனுடைய உயரமான சிகரம் குருசிகாரனுடைய உயரம். ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு மீட்டர். ஸோ மாளவ பீடபூமி. ஆன்சர் என்னது? மாளவ பீடபூமி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். இந்த மாளவ பீடபூமியினுடைய கிழக்கு தொடர்ச்சி பகுதி என்ன பெயர்? அதே மாதிரி அதனுடைய தொடர்ச்சிக்கு என்ன பெயர்? ரெண்டுமே மென்ஷன் பண்ணுங்க. கிழக்கு தொடர் பகுதியும் அதனுடைய தொடர்ச்சிக்கும் என்ன பெயர்? கிழக்கு தொடர் பகுதிய பண்டல்கண்டுன்னு சொல்லுவாங்க.
அதனுடைய தொடர்ச்சி வந்து பாகல் கண்டுன்னு சொல்லுவாங்க. பண்டல்கண்ட், பாகல்கண்ட். சோட்டா நாக்புரி பீடபூமி மத்திய உயர்நிலங்களின் எந்த பகுதியில் அமைந்துள்ளது? ஆன்சர் வடகிழக்கு பகுதி. இந்த பகுதி வடகிழக்கு. தக்காண பீடபூமி எந்த வடிவம் கொண்டது? முக்கோணம் எந்த வடிவம்? ட்ரையாங்கிள் முக்கோணம். தக்காண பீடபூமியினுடைய பரப்பளவு. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். கிழக்கு தொடர்ச்சி மலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பூர்வாதிரி. ஓகேல, என்னது பூர்வாதிரி? மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயாத்ரின்னு சொல்லுவாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய வடப்பகுதி சயாத்ரின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஓகே, தார் பாலைவனம் அதனுடைய பரப்பளவு. ரெண்டு லட்சம் சதுர கிலோமீட்டர். தார் பாலைவனம் ஆரவலி மலைத்தொடருக்கு மேற்கே ராஜஸ்தானின் மாநிலத்தினுடைய எவ்வளவு பங்கு நிலப்பரப்பை கொண்டுள்ளது? டூ பை த்ரீ. டூ பை த்ரீ. தார் பாலைவனம் லாஸ்ட் க்வெஸ்சன் பா. தார் பாலைவனம் உலகின் எத்தனாவது பெரிய பாலைவனம்?
அயன மண்டல அடிப்படையில் பார்க்கும்போது 9, நார்மலா பார்க்கும்போது 17. ஓகே, இன்னைக்கு லைவ் வந்து கம்ப்ளீட் ஆகுது.